தமிழர் ஒற்றுமை கருத்தரங்கம் என்கிற பெயரில் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற கூடியிருக்கிற உறவுகளை சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அமைப்பை உருவாக்கி அது ஒரு 14-13 ஆண்டுகள் கடந்து 14வது ஆண்டின் துவக்கத்தில் கூடி நாம் நம்முடைய உற்சாகத்தை மகிழ்ச்சியை வளர்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கம் என்கிற வடிவில் நாம் கூடியிருக்கிறோம். பொதுவாக ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதிலையும் பட்டியல் சமூகத்துக்குள்ளிருந்து ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்துவது என்பது அதைவிட சாதாரண விஷயம் இல்லை. இந்த பட்டியல் சாதிக்குள்ளேயும் அருந்ததிய சமூகம் தங்களை ஒன்றிணைத்து கொண்டு களத்தில் நிற்பது என்பதும் அமைப்பாக திரண்டு தன்னுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பது என்பதும் சாதாரண விஷயம் இல்லை. எனவே 13 ஆண்டு காலம் அந்த மக்களை திரட்டி அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக மிக பெரும் போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டங்களில் ஏற்பட்ட தழும்புகளை தடயங்களை காயங்களை தடவி பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு அற்புதமான தருணமாக நான் இந்த இடத்தை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அருந்ததிய சமூகம் என்பது ஏதோ கடைநிலை சமூகம் போல பட்டியல் சமூகமே பார்க்கிற ஒரு சூழல் இந்திய சமூகத்தில் தமிழ் சூழலில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே பட்டியல் சமூகம் என்று சொன்னால் அந்த பட்டியல் சமூகத்திற்குள்ளும் கீழ்சாதியார், அந்த பட்டியல் சமூகத்திற்குள்ளும் கடைநிலை சாதியார் என்று ஆய்வு செய்து பெருமிதம் கொள்கிற முட்டாள்தனங்கள் எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திலே நிலவி கொண்டிருக்கிற சூழலில் அருந்ததிய மக்களை ஒரு சமூகம் தங்களை திரட்டி கொள்கிற அந்த பணியில் ஈடுபடுவது சாதாரண விஷயம் இல்லை. நானும் முருகனும் இந்த மாவட்டத்தில் பல இடங்களுக்கு இணைந்து பயணித்திருக்கிறோம். அந்த மக்களோடு பேசியிருக்கிறோம். பேசிவிட்டு வருகிற போதெல்லாம் முருகன் என்னோடு பேசுவார். இப்படி தாங்க எங்கள் ஜனங்க இருக்கிறாங்க, என்னென்ன செய்ய சொல்றீங்க, இவங்களை தானே நான் சேர்க்க வேண்டியது இருக்கு என்று பேசுவார் என்றால் இது முருகனுக்கே இந்த நிலை என்றால் தமிழகம் முழுவதும் இந்த மக்களை திரட்டுகிற பணியில் ஈடுபட்டிருக்கிற தோழர் திருவள்ளுவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் இன்றைக்கு ஒரு வலுவான அமைப்பாக தமிழ் புலிகள் கட்சியை இன்றைக்கு அரசியல் அமைப்பாக மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அருந்ததிய அமைப்புகளுக்குள் பல அமைப்புகள் இருக்கலாம், அதெல்லாம் நான் மறுக்கலை. அவரவர் அவரவர் சக்திக்கு ஏற்ப அவர்களுடைய பலத்திற்கு ஏற்ப களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இளைஞர்களின் அமைப்பாக வளர்ந்து வருகிற அமைப்பாக தளபதி திருவள்ளுவர் சொன்னால் அந்த வேலையை செய்து முடிக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டிருக்கிற அமைப்பாக இந்த அமைப்பு மாறியிருக்கிறது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில குழுவில் நாங்கள் பேசுகிற போது நாங்கள் எங்களுக்கும் தோழர் திருவள்ளுவன் அவர்களுக்கும் பெரிய இடையில எதுவும் தடை இருக்காது, நாங்கள் அவ்வளவு நெருக்கமாக பேசுவோம். ஏன்னு சொன்னால் எல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு, விலங்கி பூட்டி கிடக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற மனிதன் அத்தனை பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவன் தான். அதில் என்ன பெரிய சாதி அடையாளம், அதில் என்ன அரசியல் அடையாளம்? எனவே இந்த மக்களின் விடுதலைக்காக அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை துடைக்க நினைக்கிற கரங்களுக்கு வலது கை என்ன இடது கை என்ன? அவர்கள் துயரங்களை துடைக்க முற்படுகிற கை அனைத்துமே அரசியல் தானே, கைதானே, அதில் என்ன பிரச்சனை இருக்கு? எனவே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கிற அனைத்து பிரச்சனைகளிலும் தோழர் நாகை திருவள்ளுவன் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறார். பழகுவதில் எங்களோடு நெஞ்சத்தோடு நுண்ணும் நடக்குமாக அன்போடு எங்களோடு பரிமாறிக்கொள்கிற விவாதிக்கிற அந்த பாங்கை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது இது தமிழ் புலிகள் கட்சி என்று நாங்கள் சொல்வதில்லை. என்னுடைய எனது நண்பர் ஒருவர் சொன்னார், நீங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணியா கம்யூனிஸ்ட் கட்சியா தமிழ் புலிகள் கட்சியானே தெரியல தோழர் அப்படின்னு என்கிட்ட பேசி அவங்க தலைவருக்கும் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறாரு. நான் அந்த வாட்ஸ்அப்பை அவருக்கே அனுப்பி நான் அருந்ததியனா இருந்துட்டு போறேனே உனக்கு என்ன பிரச்சனை, அதுல என்னையா உனக்கு சிரமம் அப்படின்னு கேட்டேன்.
என்ன விஷயம்னு சொன்னால், ஏங்க கஷ்டப்பட்டு கிடக்கிறோம், ஒரு சமூகமே கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில், லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் சாதியின் பெயரால் தங்கள் இழிவு செய்து ஏராளமான துன்பம் துயரங்களை சுமந்து கொண்டிருக்கிற போது அவர்களை நிமிர்த்துகிற பணியில், அவர்களுக்கு சுயமரியாதையோடு எழுந்து நிற்கிற ஒரு பணியில் ஈடுபடுகிற அத்தனை மனிதனும் ஒரே மனிதன்தான், ஒரே முகம்தான், ஒரே உணர்வுதான் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உங்களோடு என்றும் இணைந்து நிற்கும், முன்னால் நிற்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். உங்களோட கூட வர்றதில்லை, உங்களோட சமமா, உங்களுக்கு முன்னால நாங்களும் இருப்போம் என்று சொல்ல விரும்புகிறேன். எனவேதான் நான் இங்கே இந்த மாவட்டத்தில் செயல்படுகிற அமைப்புகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மனித சங்கிலி நடத்தணும். மனித சங்கிலி நடத்துகிற போது தோழர் திருவள்ளுவன் தான் இங்கே வந்திருந்தார். வந்ததுக்கு பின்னாடி அங்கே பேசும்போது பேரை முடிவு பண்ணிட்டு எனக்கு எங்கள் மாநில செயலாளர் சாமிவேல் சொல்கிறாரு. சொல்லும்போது நான் வந்து தோழர் திருவள்ளுவன் இங்கே வர்றாருன்னு சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த இயக்கம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருந்தோழர். ஏன்னு சொன்னால், இங்கே ஏராளமான இளைஞர்கள் தோழர் திருவள்ளுவன் சொன்னால் அதற்கு பின் அணிதிரள்வதற்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், மனித சங்கிலி வெற்றி அடையும் என்று சொன்னேன். ஒரு சமூகத்திற்கு போராடிய ஒரு இயக்கம் தன்னை அரசியல் கட்சியாக மாற்றிக்கொண்டு, நீங்கள் கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல, நேற்று மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. முதுகுடத்தூரில் மறவர் சமூகத்தைச் சேர்ந்த மணிகண்டன் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார். காவல்துறையினால் அடிக்கிறாங்க, அது இன்னைக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அவ்வளவு காரணமும் எவ்வளவு ஜோடிக்கப்பட்டது என்று வழக்கறிஞரான தோழர் திருவள்ளுவன் அவர்களுக்கு தெரியும். அவ்வளவு ஜோடிக்கிறான் அந்த கேஸை. போலீஸ் அடித்ததினால் ஒரு கல்லூரி மாணவன் படுகொலை செய்யப்படுறான். நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஆர்ப்பாட்டத்தில் கூட நேற்று மண்டபத்தில் பேசினேன், அத்தனை தலைவர்களும் அங்கே போனால் அந்த நீர்க்கோழியங்களுக்கு ஏன் மண்டபத்திற்கு ஒரு படையலும் அல்ல? இரண்டு உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கு, இரண்டு உயிர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டு உட்கார்ந்து ரசித்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு அயோக்கியத்தனமான அகோரியாக அவன் இருப்பான். எனவே அப்படி ஒரு படுகொலை நடந்த மண்டபத்திற்கு எந்த அரசியல் கட்சி வந்தது, எந்த தலைவர் வந்து பார்த்தான், எதெல்லாம் விசாரித்தான்? யாரும் விசாரிக்கல. ஆனால் நீர்க்கோழியங்களுக்கு வரிசையாக போகிறான், தினசரி போகிறான் என்று சொன்னால் இது நீங்கள் வந்து கவனிக்கணும். இதையெல்லாம் தாண்டி திருவள்ளுவன் மதுரையில் போராட்டம் நடத்துகிறார். அந்த மறவர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யார் போராடுறா? எந்த சமூகத்தால் தன்னுடைய சமூகம் கடைசி சமூகம் என்று இடைநிலை சாதி என்று சொல்லப்படுகிறதோ அவன் செத்தாலும் நான் வந்து முன்னாடி நிற்பண்டா என்று சொல்கிற அந்த அரசியல் நேர்மையும் துணிவும் தோழர் திருவள்ளுவனுக்கு இருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடியும். எனவே தான் நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிறோம் தமிழர் ஒற்றுமை என்று நம்ம சொல்கிறோம், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழர்களுக்குள் இருக்கிற சாதி தமிழர்களை எப்படி ஒன்றிணைய வைக்கும்? குடி என்று பேச சொல்கிறது, தமிழ் குடி என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்கிறதே. நான் கேட்கிறேன், இந்த குடியெல்லாம் ஒரே குடியாக மாற்றுவதற்கு நீங்கள்லாம் என்னடா செய்கிறீங்க, ஏதாவது பேசுகிறீங்களா? எத்தனை கலவரம், எத்தனை சாதிய ஒடுக்குமுறை, எத்தனை வன்கொடுமைகள், இதையெல்லாம் வாய்மூடி இருந்துவிட்டு நாங்கள் எல்லாம் தமிழ் குடி என்று பேசுகிற சிலர் தமிழகத்தை சீரழித்து வருகிறார்கள். எனவே தமிழர்களாக ஒன்றாவதற்கு முன்பு இங்கிருக்கிற சாதி பிளவுகளை, சாதி அடுக்குகளை நொறுக்காமல் தமிழர் ஒன்றிணைய முடியாது என்பதால் தான் நாகை திருவள்ளுவர் ஒரு பக்கம், கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு பக்கம் என்று இங்கே இருக்கிற பட்டியல் சமூக அமைப்புகள் தனித்தனி பாதையில் போராடினாலும் எல்லோரும் சமமாக பதிக்கப்படுகிற, சுயமாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிற பயணத்தில் இருக்கிறோம். 13 வருடம் என்பது சும்மா போன நேரத்தில் ஓடி போச்சு, இன்னும் கடினமான காலம் நமக்கு இருக்கிறது. வழிகாட்ட தளபதி இருக்கிறார் திருவள்ளுவன் என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு நடைபெறுவோம், வெற்றி பெறுவோம். சமத்துவ சமூகம் உருவாக்குவதற்கான சுயமரியாதை கொண்ட மனிதர்கள் வாழ்கிற ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கான நம்முடைய பயணத்தை தொடர்வோம். 14 அல்ல, இது பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற வேண்டும். தமிழ் புலிகள் கட்சி என்பது மக்களின் தவிர்க்க முடியாத, தமிழர்களின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் அமைப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.